ஸ் வணக்கம் வெல்கம் டு லுஷியஸ் இன்னைக்கு பாரம்பரிய முறைப்படி விரிசல் இல்லாத கொல்கட்டை மேல் மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதே நேரத்தில் நீண்ட நேரம் ஆனாலும் அந்த கொல்கட்டையினுடைய மேல் பகுதி காஞ்சு போகாமல் சாப்பிட்றப்போ நம்ம சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்ஸ் மந்த் வரைக்கும் கொல்கட்டை மேல் மாவு இடியப்ப எப்படி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் விரிசல் இல்லாத கொழுக்கட்டை மேல் மாவு ஒன் வீக் பிஃபோரை எப்படி நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொலுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கேன் அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் வாங்க விரிசல் இல்லாத பாரம்பரிய முறைப்படி கொழுக்கட்டை மேல் மாவை பத்து நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது எல்லா கடையிலையும் கிடைக்கும் சில கடையில் பலகார அரிசி அப்படின்னு கேட்டிங்கனாலும் தருவாங்க அது ஒரு கப் எடுத்திருக்கேன் அது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மணி நேரம் கழித்த பிறகு தண்ணி முழுதும் வடிகட்டிவிட்டு ஊற வச்ச பச்சரிசி ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் பச்சரிசி எடுத்த அதே கப்பால் ஒரு கப் தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட குரகுரப்பு தன்மை இல்லாத மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்பூனால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பின்பகுதியை ஒரு கோடு போட்டு பார்த்திங்கன்னா அந்த கோடு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட திப்பிகள் இல்லாமல் இருந்தால் தான் அந்த மாதிரி கோடு பர்ஃபெக்டாக விடும் கொல்கட்டினுடைய மேல் மாவு நீண்ட நேரானாலும் விரிசல் விழாமல் அதே டயத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரே ஒரு பொருளை ஆட் பண்ணுறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன் மைதா விரும்பாதவங்க ஒன் டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு ஆட் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டையோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் மைதா மாவு ஆட் பண்ணுறதுனால கொழுக்கட்டை நல்ல வெள்ளை வெள்ளைன்னு தும்பப்பூ மாதிரி இருக்கும் மீதம் உள்ள தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை மாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப்ல தான் வச்சுருக்கேன் ஒரு கப் பச்சரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு கப் தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன் மீதம் ஒரு கப் தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி ஆட் பண்ணிக்கிறேன் சிறிதளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கேன் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் கொஞ்சம் கூட கேப் கேப்பே விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவுனுடைய கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிட்டே வரும் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த மாவை வந்து கிளறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்போ பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் திரண்டு வரும் அதே நேரத்தில் ஓரத்தில் ஒட்டிருக்க மாவு ஒரு ஸ்பூனால் நல்லா வலிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் பாத்திரத்தில் ஒட்டாமல் இது மாதிரி திரண்டு வந்த பிறகு கையில் எடுத்துட்டு உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி உருட்ட வரும் இந்த டைத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே ஒட்டாது பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது மாவு இது மாதிரி நல்லா திரண்டு வந்த பிறகு வேறு ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறுன பிறகு கொஞ்சம் ஆயிலை கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு சப்பாத்தி மாவு எப்படி இப்போ செய்வோமோ அது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இப்போ செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டான கொல்கட்டை மேல் மாவு ரெடி அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு பால் மாதிரி நல் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம் பால் மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ண பிறகு ரெண்டு கட்டவரில் மேலே அழுத்தம் கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது மாதிரி பவுல் மாதிரி கிடைக்கும் இதனுடைய பின்பகுதியும் பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசலே இல்லை இது மாதிரி பவுல் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் கையில் ஆயிலோ அல்லது தண்ணியோ அப்ளை பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு விரிசல் இல்லாத கொல்கட்டை மேல் மாவு ரெடி இதில் வைக்கக்கூடிய பூரணம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பானில் வேக வச்சு எடுத்திங்கன்னா கொல்கட்டை மேல் மாவு விரிசலும் இல்லாது அதே நேரத்தில் நீண்ட நேரம் ஆனாலும் அதனுடைய மேல் பகுதி மார்னிங் நீங்கள் கொல்கட்டை செஞ்சீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கூட ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தட் படி கொல்கட்டை மேல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சேனலில் விரிசல் இல்லாத கொல்கட்டை மேல்வாவு எப்படி செல்லலாம்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ